ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி அறுவடை பண்ண போகிறோம். தக்காளி, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். மெதுவாக அப்படி பழுத்துருச்சுன்னா நல்லா அப்படி தொட்டாலே கையில் வந்துடும். இப்போ தக்காளி அறுவடை பண்ணியாச்சு, இப்போ போய் நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தொட்டிங்கன்னா வந்துடும். இப்படி கரெக்டாக அந்த இடத்த பார்த்து நீங்கள் கிள்னிங்கன்னா கத்திரிக்காய் பிச்சிடலாம். பார்த்தீங்களா, இது இன்னொரு ரகம், வேறு ரகம் இந்த கத்திரிக்காய். இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஒரு கத்திரிக்காய் போட்டாலே குழம்பு நிறைஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத வத்தல் போட்டுருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மிளகாய், பழுத்த மிளகாய், இதை வந்து நம்ம வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காயை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாயும் நம்ம பிச்சிடலாம். பழம், அதாவது மிளகாய் பழம், இதை நல்லா காயை வச்சு, வெயிலில் காயை வச்சு வத்தல் போட்டுக்கலாம். இப்போ மிளகாயும் அறுவடை பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் இன்றைக்கி சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம காலிஃப்ளவரை போய் பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. காலிஃப்ளவரை கட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய், பழம், கத்திரிக்காய் ரெண்டு வெரைட்டி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. எவ்வளோதான் மருந்து அடிக்காமல் எவ்வளோ ஆர்கானிக்காக பாருங்கள், பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக பண்ணும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் நல்ல நல்ல பூ, என்ன அழகாகவும் இருக்குது. எந்த ஒரு சின்ன பூச்சி கூட, அந்த இலை கூட பாருங்கள், அந்த இலை கூட எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.